வணக்கம் ஹாட்டி வினையர்களே, வெல்கம் டு உணவே மருந்து செக்மெண்ட். ஸோ கடந்த சில தினங்களாகவே வந்து க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய கேள்வி இன்னைக்கு வந்து நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட்டி லிவர் பற்றி கேட்டிருக்கீங்க. ஸோ ஃபேட்டி லிவர் வந்து என்ன மாதிரியான சிம்டம்ஸ், இப்போ எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்கா இல்லையா, அது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. அண்டு அதே மாதிரி இப்போ ஃபேட்டி லிவர் ரொம்ப காமனாக இருக்குது, ஸோ அதை எப்படி வந்து தடுக்கலாம், எப்படி வந்து நம்ம வந்து ஃபேட்டி லிவர் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணணும், ஸோ இதுதான் வந்து கேள்வி. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லும் போது இதுலேயே ரெண்டு வகை இருக்குங்க. ஒன்று வந்து ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், இன்னொன்று வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். ஸோ பொதுவாக வந்து லிவர் வந்து ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைக்குள்ளாகுது அப்படின்னா எல்லா டைமுமே வந்து மது பழக்கத்தினால தான் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஏன் அப்படின்னா, இப்போ மது பழக்கம் இருக்கிறவங்களுக்கு கல்லீரல் வந்து பாதிக்கப்படுதுன்னா கண்டிப்பாக மதுனால ஆச்சுன்னு சொல்லலாம். இப்போ மது பழக்கமே இல்லை பட் ஸ்டில் கல்லீரல் பாதிக்கப்படுதுன்னா அப்போ அதுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா. ஸோ அதுதான் ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து மது பழக்கம் இருந்து ஃபேட்டி லிவர் வரதை வந்து ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்னும், மது பழக்கமே கிடையாது பட் ஸ்டில் ஃபேட்டி லிவர் வருது அதை வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்னும் பிரிச்சிருக்காங்க. ஸோ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் ஃபேட்டி லிவர்லேயுமே ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபேட்டி லிவர், அதாவது கல்லீரல் வந்து பாதிக்கப்படக்கூடிய அந்த ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டுமே சிமிலராக இருக்குங்க. ஸோ ஆல்கஹால் எடுத்தாலும் சரி ஆல்கஹால் எடுக்கலனாலும் சரி கல்லீரல் பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரே ஸ்டேஜஸில் தான் வந்து இந்த பாதிப்பு வந்து ப்ரோக்ரஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஃபேட்டி லிவரை வந்து சிம்பிள் ஃபேட்டி லிவர்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்குறீங்க, ஸோ ஃபேட்டி லிவர் இருக்குன்னு காமிச்சிருவாங்க, பட் பெருசாக ஒன்றும் லிவரில் வந்து அதோட ஃபங்க்ஷனிங்கில் வந்து சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. பட் ரெண்டாவது ஸ்டேஜை நோக்கி நகரும் போது, ஸோ முதலேயே ஃபேட்டி லிவர் இருக்குன்னு சொன்னப்பவே கொஞ்சம் நம்ம சுதாரித்து அதுக்கான என்னென்ன விஷயங்களை செய்யணுமோ செஞ்சோமானா டெஃபினட்டாக நம்ம பேக் டு ஹெல்தி லிவருக்கு வர முடியும். சப்போஸ் அது கொஞ்சம் இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா செகண்ட் வந்து இன்ஃப்ளமேஷனுக்கு போயிடும். இன்ஃப்ளமேஷன்னா கல்லீரல் வந்து அங்கங்கே வந்து தடிப்பு தடிப்பாக வீங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை இன்ஃப்ளமேஷன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஸ்டேஜ் டூ. ஸோ இந்த ஸ்டேஜ் டூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட்டாக வந்து அங்கங்கே சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும். பட் இதையும் வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும். இப்போ அடுத்தது வந்து ஸ்டேஜ் த்ரீ. ஸ்டேஜ் த்ரீயில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேரிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த இன்ஃப்ளமேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, ஜென்ரலாக இப்போ நம்மளுக்கு ஒரு அடிபட்டுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து தழும்பு மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா, மேலே தோல் மூடும், காய ஆரம்பிக்கும் தோல், அப்புறம் அந்த தோல் வந்து காஞ்சதுக்கு அப்புறமா விழுந்துடும். ஸோ இப்போ இதே தான் வந்து லிவர்லேயும் நடக்கும். ஸோ லிவர்க்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீக்கங்கள், சின்ன சின்ன காயங்கள் ஏற்படும் போது அதை ஆற வைக்கிறதுக்காக உள்ளுக்குள்ளேயும் இதே மாதிரி தோல்லாம் வந்து மூட ஆரம்பிக்கும். பட் என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ஒழுங்காக அட்ரஸ் பண்ணலை, இதையும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இதுக்கான அடுத்த ஸ்டேஜ், அதாவது சிரோசிஸ் அப்படின்னு சொல்கிற என் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ்க்கு தள்ளிடும். ஸோ இப்போது அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா லிவர் வந்து கல் மாதிரி ஆகிடும். ஸோ அங்கங்கே அந்த ஸ்கார் டிஷ்யூஸ் இருக்கிறதுனால லிவர் வந்து ஒழுங்காக ஃபங்க்ஷனே பண்ண முடியாது. ஸோ லிவருக்கு வந்து ஒரு அபரிமிதமான ஒரு குணம் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போர்ஷன் ஆஃப் லிவரை வந்து நம்மளால் வந்து அந்த லிவரால் வந்து தன்னை முழு லிவராக வந்து மாற்றிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு செல்ஸ் வந்து ரேப்பிடாக மல்டிப்ளை ஆகும். ஸோ நம்ம வந்து சப்போஸ் அந்த ஒரு பர்சன் வந்து ஃபோர்த் ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டாங்க பட் ஸ்டில் கொஞ்சம் லிவர் போர்ஷன் பேலன்ஸ் இருக்குது, கம்ப்ளீட்டாக இன்னும் போகலை அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இருக்கிற லிவரை வச்சு அவரால் வாழ்நாள் முழுவதுமே வந்து சர்வைவ் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து லிவர் வந்து நம்மளுக்காக மெனக்கிடும். பட் என்ன அப்படின்னா நம்ம வந்து அந்த ஸ்டேஜ் நோக்கி நகராமல் ஸ்டேஜ் ஒன்லேயே நம்ம கொஞ்சம் வந்து கான்ஷியஸாக சில வாழ்க்கை முறை மாற்றங்கள், உணவு முறை மாற்றங்கள் அதெல்லாம் பண்ணோமானா டெஃபினட்டாக அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம போக வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ இப்போ வந்து லிவரில் வந்து ஃபேட்டி லிவரில் ரெண்டு டைப் இருக்குதுன்னு பார்த்தாச்சு. ஸோ என்ன மாதிரியான சிம்டம்ஸ், ஸோ நம்மளுடைய உடல் வந்து என்ன மொழி மூலமாக நம்மளுக்கு வந்து உணர்த்தும் லிவரில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது என்ன மாதிரி உணர்த்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து சொல்கிற சிம்டம்ஸ், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கிளைண்ட் சொல்கிற சிம்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பசியின்மை, சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு பசி வந்து குறைஞ்சிருக்கும், பசிக்கவே பசிக்காது இது ஒன்று. இல்லை நீங்கள் சாப்பிடுவீங்க பட் சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அசௌகரியமாக ஃபீல் பண்ணுவீங்க, அதாவது வயிறு ஒரு மாதிரி ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஜீரணமாகாத மாதிரி இருக்கும், வயிறு வந்து ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்கும் ஜீரணத்துக்கு. அது நம்மளுக்கே புரியும், நம்ம நீங்கள் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே அது தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பசி குறைவதனால் ஜீரணம் ஒழுங்கு ஆகாதனா ஆட்டோமேட்டிக்காக நியூட்ரியன்ஸ் ஒழுங்காக அப்சர்வ் ஆகாது. ஸோ என்ன ஆகும்னா வெயிட் லாஸ், அன்இன்டென்ஷனல் வெயிட் லாஸ் நம்ம நீங்கள் பர்பஸ்ஃபுல்லாக எதுவும் வெயிட் லாஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க பட் பார்த்தீங்கன்னா சடனாக வெயிட் குறைய ஆரம்பிச்சுட்டே இருக்கும், கொஞ்சம் டிராஸ்டிங்காக வெயிட் லாஸ் பண்ணுவீங்க. ஸோ இது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் சேஞ்ச் ஆகுது, அதாவது என்ன எதோட கலர்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னோட கலர் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஜாண்டிஸ் வந்தது அப்படின்னா ஸ்கின்னோட கலர் கொஞ்சம் எல்லோயிஷாக மாறிடும். அதே மாதிரி கண்,
கண்ணில் வந்து இந்த ஒயிட்க்கு வந்து எல்லோயிஷாக இருக்கும். ஸோ இது அடுத்த சிம்டம். இது இல்லாமல் யூரின் மோஷன் அதோடைய அவுட்புட்டில் வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ரொம்ப எல்லாமே எல்லோயிஷாக இருக்கும். ஸோ இது வந்து அடுத்த சிம்டம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்டிங், வயிறு வந்து உபசமாக இருக்கிறது. ஸோ எல்லாமே வந்து பொதுவில் வந்து பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து உங்களுடைய ஜீரண உறுப்போட கனெக்டடாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து உடல் வந்து உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ உள்ளுக்குள்ளே ஒரு ஆர்கன் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, என்ன பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதில் வந்து இந்த ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் வரத்துக்கான காரணம் ஆல்கஹால் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் வரத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு முறை. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஃபுட்டை பேஸ் பண்ணி தான் இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் வருது. அதுலேயும் இப்போ வந்து ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவரை விட நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் ப்ரிவலன்ஸாக ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மதுவினால் வரக்கூடிய ஃபேட்டி லிவரை விட உணவு முறையினால் வரக்கூடிய ஃபேட்டி லிவர் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன உணவு பிரத்யேகமாக வந்து இந்த ஃபேட்டி லிவருக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து அதிகப்படியான மாவு சத்து. ஸோ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நான் ரொம்ப வந்து மைதா ஐட்டம்லாம் சாப்பிட்றதே இல்லை மேடம் அப்படின்னுவாங்க. பட் என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் ஒரு உணவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா என்ன ப்ரொப்போர்ஷனில் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதம் வந்து அதிகமாக சாப்பிட்ற பழக்கம் இருக்கும், இல்லை கோதுமை சப்பாத்தியா தோசையா அதை அதிகமாக சாப்பிடுவாங்க. ஆனால் கூட கொஞ்சம் பொரியலோ இல்லை கொஞ்சம் பருப்போ ப்ரோட்டீனை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறதோ அதெல்லாம் இல்லாமல் வெறும் வந்து சாதம் போட்டு ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிட்றது, இல்லைனா ஒரு சப்பாத்தி செஞ்சு சப்பாத்திக்கு ஊறுகாய் தொட்டு சாப்பிட்றது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து கார்போஹைட்ரேட் லோடு அதிகமாகிறதுனால ஃபேட்டி லிவர் வரும். ஏன்னா எக்ஸஸாக இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு நம்ம என்ன சாப்பிட்டாலும் இந்த மாவு சத்துலேருந்து வர்றது எண்டு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை தான். ஸோ இந்த சர்க்கரை அதிகமாக போக 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 இது வந்து கொழுப்பாக மாறி லிவர்லேயே போய் டெபாசிட் ஆகிடும். ஸோ இதனால தான் அது வந்து ஃபேட்டி லிவர்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அதே மாதிரி எண்ணெயில் பொரித்த உணவுகள், நிறைய எண்ணெய் ஐட்டமாக நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதனாலேயும் ஃபேட்டி லிவர் வரலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தாங்க. ஒரு சம்பாத்தியம் சம்பாதிக்கிறீங்க, ஒரு எக்ஸஸாக உங்களுடைய செலவு தாண்டி உங்களுக்கு சம்பாத்தியம் நிற்குதுன்னா அதை நம்ம டெபாசிட் தானே பண்ணுவோம், சேர்த்து வைக்க ஆரம்பிப்போம்ல. அதே மாதிரி தான் உடம்பும் பண்ணும். எக்ஸஸான சுகர்ஸை வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி லிவரில் ஸ்டோர் பண்ணுது. ஸோ இதுதான் ரெண்டு விஷயம் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவருக்கான காரணம். ஸோ நல்ல உடற்பயிற்சி செய்யுங்க, ப்ரொப்போர்ஷனாக ஒழுங்காக பேலன்ஸ்டாக வச்சு சாப்பிடுங்க. இது வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவரை நம்ம அவாய்ட் பண்ணலாம். அது இல்லாமல் ரொம்ப டு லிஸ்ட் ஆஃப் ஃபியூ ஃபுட் இது வந்து லிவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் அதிகமாக சேர்த்துக்கிறது, அதே மாதிரி வந்து பூண்டு சேர்த்துக்கிறது, சோயா ப்ராடக்ட்ஸ். ஸோ சோயாவில் வந்து நம்மளுக்கு மீல் மேக்கர் வருது, சோயா பீன்ஸ் வருது, சோயா மில்க் வருது. ஸோ இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து நட்ஸ் சேர்த்துக்கிறது. ஸோ நட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பு கிடைக்கும், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபிஷ்ஷு சேர்த்துக்கிறது, நான் வெஜிடேரியனாக இருக்கீங்கன்னா ஃபிஷ்ஷு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில உணவுகளை வந்து கொஞ்சம் ரெகுலராக சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா லிவரோடைய ஆரோக்கியத்தை வந்து நம்ம டெஃபினட்டாக பாதுகாக்க முடியும். ஸோ மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களுடைய கேள்விகளுக்கான பதிலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.